ஜெய் ஜெய்சங்கர், ஹரிலோக் சங்கர். நிறைய பேர் எனக்கு தொலைபேசி மூலியமாகவும் இமெயில் மூலியமாகவும் நிறைய பேர் எங்கிட்ட தொடர்பு கொண்டு, சாமி நான் நிறைய பூஜை பண்ணுறேன், நிறைய ஹோமங்கள் பண்ணுறேன், நிறைய ஜபங்கள் பண்ணுறேன், ஆனால் எனக்கு இன்னும் மந்திர சித்தி ஆகலை, நான் மந்திர சித்தி ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு நான் சொல்கிற ஒரே பதில், முதல்ல நல்ல குருவை தேர்ந்தெடுங்க. அந்த குருவானவர்கிட்ட நீங்கள் பண்ண அத்தனை மந்திர ஜபத்தையும் அவருடைய பொற்பாதங்களை சமர்ப்பணம் பண்ணுங்க. குரு இல்லா வித்தை பார். ஸோ ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுத்து அவர் மூலியமாக எந்த தெய்வத்தை நீங்கள் வந்து வழிபடுறீங்களோ அந்த தெய்வத்துடைய திவ்ய தரிசனத்தை அவர் காட்டி தருவார். அப்படி தரும்பொழுது உங்களுடைய மந்திர சித்தி ஆகும். மந்திர சித்தி ஆச்சுன்னா நான் எப்படி சாமி கண்டுபிடிக்கிறது, எனக்கு எப்படி சாமி தெரியும் அப்படின்னு கேட்குறீங்களா? காது ஒன்று மாதிரி சொல்ல சவுண்டு வரும். அப்படி ஆச்சுனாக்க உங்களுக்கு வந்து மந்திர சித்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இத்தனை நாளைக்குள்ளே ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. உங்களுடைய விதி பிரகாரம் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் நடக்கும். சில பேருக்கு வந்து இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, நான் ரொம்ப சுலபமாக எனக்கு மந்திர சித்தி ஆச்சு, அது என்னுடைய பூர்வ ஜென்மத்து புண்ணியம். சில பேர் வந்து வருஷ கணக்காக சொல்லியிருக்காங்க, சில பேர் 30 வருஷம்லாம் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் சித்தி ஆகலை. அது வேறு, ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி. ஒன் சைஸ் டசன்ட் சூட் ஆல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸட் இது கிடையாது. இதுக்கு ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி ஆகும். ஸோ உங்களுடைய பூர்வ ஜென்மத்து புண்ணியம் பாபம் அது பிரகாரம் என்ன இருக்கோ அது பிரகாரம் உங்களுக்கு மந்திர சித்தி ஆகும். உங்களை எல்லாருக்கும் சகல சௌபாகியங்களும் அஷ்டைஸ்வரியங்களும் கிடைக்கணும்னு சொல்லி முருகநாதனையும் அம்பாலையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஜெய் ஜெய்சங்கர், ஹரஹர சங்கர். பரிபூர்ண ஆசீர்வாதங்கள்.